எக்மோ என்ற கருவி இதய மாற்று அறுவை சிகிச்சையின் போது எவ்வாறு பயனுள்ளதாக உள்ளது? எக்மோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு சப்போர்ட்டிவ் கருவி தான். இது அது வந்து ட்ரீட்மெண்ட்கான கருவி கிடையாது. இப்போ ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்க்கு டயலிசிஸ் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் எக்மோ கருவி வந்து ஹார்ட்டுக்காகவே வைக்கலாம், லங்குக்காகவே வைக்கலாம், இதயம் இல்லை நுரையில் ரெண்டுத்துக்காகவே வைக்கலாம். அதுதான் எக்மோட கருவின்றது. மற்றபடி அவரோட இருதயம் வந்து திருப்பி தானாக செயல் வருமா செயல் வராதான்றது அந்தந்த கண்டிஷன் பொறுத்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருதயம் வந்து பழுதடைஞ்சிருக்கு, அந்த இருதயம் அவருக்கு வந்து ஃபுல்லாக செயல்பாடில் இல்லை, அப்படி இருக்கும்போது உயிருக்கே ஆபத்தான கட்டம் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம எக்மோ கருவி பொறுத்தோம்னா அவரோட இருதயம் வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து செயல் வந்து தன்னால் வருமா இல்லை வராதான்றதை பார்க்கலாம். இப்போ வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரும், வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம நார்மலாக ஃபீவர் வரும்போது சரியாயிடுது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்டும் சரியாயிட்டு திருப்பியும் வரலாம், நார்மலாகிட்டு வரலாம். இப்போ அதனால் ஆனால் அது வரும்போது ஹார்ட் வந்து அதுலேருந்து வர ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புக்கும் தேவை. ஒரு 3 நிமிஷம் அப்படி இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா உடலில் இருக்க எல்லா உறுப்பும் செயலிழந்து போயிடும். அதனால் அதுதான் செயலிழக்காமல் இருக்கிறதுக்கு எக்மோ வழியாக செயற்கை ரத்த ஓட்டத்தை உடம்பு ஃபுல்லாக ஏற்படணும். அதனால் மற்ற ஆர்கன்ஸ்க்கெலாம் நல்ல ரத்த ஓட்டம் போகும், மற்ற ஆர்கன்ஸ் நல்லா ரிக்கவர் ஆகிடும். அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நம்ம இருதய துடிப்பு பழுதடைந்து இருக்குல்ல, அந்த இருதய துடிப்போட லோடு எடுத்துக்கும். இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு 10 கிலோ தூக்க முடியலன்னு சொல்லிட்டு போகிறான்னா ஒரு 5 கிலோ எடுத்துக்கிற மாதிரி ஒரு இன்னொரு 5 கிலோ எடுத்துகிட்டு போவோம், சீக்கிரமாக அது ரிக்கவர் ஆகிடும். ரிக்கவர் ஆகிட்டப்பறம் இந்த வைரஸாக வர தாக்கமோ இல்லை பாய்சனிங், சில பாய்சனிங்னா உடம்புல போனவரும் ஒரு 3 நாளில் வெளியே வந்துடும், அப்புறம் நார்மல் ஹார்ட் திருப்பி வந்துடும்.